நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே புதூர் உத்தமனூர் ஊராட்சியில் உள்ள மாரியம்மன் கோயில் தெருவைச் சேர்ந்தவர் தான் மணி. இவருக்கு இரண்டு மகள்கள் ஒரு மகனும் உள்ளனர். இவரது மனைவி கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். 35 வயதான மூத்த மகள் பார்வை இழந்ததால் அவரை தவிர இருவருக்குமே திருமணமாகி உள்ளது. இந்நிலையில்தான் இந்த பெண்ணின் வீட்டின் அருகே உள்ள சிவகுமார் என்ற ஒரு கூலி தொழிலாளி திருமணமாகி மனைவி மற்றும் திருமண வயதில் ஒரு பெண் குழந்தையுடன் வசித்து வந்துள்ளார். சிவகுமார் பார்வை குறைபாடு உள்ள அந்த பெண்ணை மிரட்டி பலமுறை அவருடன் உறவு வைத்துக் கொண்டுள்ளார். இந்நிலையில்தான் அந்த பெண்ணிற்கு திடீரென வயிற்று வலியும் ஏற்பட்டது. அவரது உறவினர்கள் பெண்ணை தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பரிசோதனை செய்ததில் அந்த பெண் 8 மாத கர்ப்பிணியாக இருப்பது தெரிய வந்தது. கர்ப்பத்திற்கு காரணம் யார் என்று அந்த பெண்ணிடம் கேட்டதற்கு தன் வீட்டிற்கு அருகே உள்ள பழனியாண்டி மகனான சிவகுமார் என கூறினார். இது குறித்து பாதிக்கப்பட்ட பெண் லால்குடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலும் புகார் அளித்தார். புகாரின் பேரில் சிவகுமாரிடம் போலீசார் விசாரணை செய்ததில் நடந்த சம்பவத்தினை ஒப்புக்கொண்டுள்ளார். லால்குடி அனைத்து மகளிர் காவல்நிலைய ஆய்வாளர் சிவகுமார் மீது கற்பழிப்பு வழக்கு பதிவு செய்து சிவகுமாரை கைதும் செய்துள்ளனர்.